எம்எஸ் தோனியோட கடைசி சீசனுங்க போகும்போது அண்ணனை செம்மியாக செஞ்சு விட்டுறியா ருத்ராஜ்கே கிவாட் அதுதான் எங்களோட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது இலக்காக இருக்குது அவர் மகிழ்ச்சியாக சிரிச்சு சிரித்து சந்தோஷத்தோடு போகணும் ஆறாவது முறை அந்த மனுஷனுக்கு சாம்பியனை வின் பண்ணிக்கூடியா கூடியா அதுதான் எல்லோ ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய கனவு என்றே சொல்லலாம் நாளைக்கு மஞ்சு பாய்சோட முதுராங்க மதியம் மூன்றரை மணிக்கு அதில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது குழியில் விழுந்துருவாங்க ஆனால் காப்பாற்றி விட்டுருவானுங்க அதுதான் கிளைமேக்ஸு ஆனால் மஞ்சு பாய்சை வந்துட்டு காம்ப்ளீட்டாக குழியில் தள்ளிவிட்டு புதைக்கணும் புதை

கொடுத்துருங்க ஓகே வள பேசாம பேசாமல் டேரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் சிஎஸ்கேவோட மூச்சே நாளைக்கு மேட்ச் தாங்க அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்துட்டு ஜோதிர சிறுவன் அபைக்கானந்த் கிட்டத்தட்ட நைட்டு தூங்காமல் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு யாருக்கு சாதகமாக அமைய போகுது பிளே ஆஃப் வந்துட்டு சிஎஸ்கே உள்ளே போவாங்களா ஏன்னா தோனியோட லாஸ்ட் சீசன் என்பது குறிப்பிடத்தக்கது போகும்போது நம்ம தலைவன் சந்தோஷமா போகணும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே நல்லதை சொல்லியிருக்காரா நல்ல அனுகூலத்தை கொடுத்துருக்காரா டேரெக்டாக பார்க்கலாம் நாளைக்கு சண்டே சூரிய பகவானுக்கு அதிகமான நாள் சிம்ம ராசிக்கு சூப்பராக ஒர்க் அவுட் அண்ட் சனி வந்துட்டு மிகப்பெரிய பீடு சனியில் தான் மொத்த தருத்திரியமாக ஆறாறு டீம்ல இருக்காங்க ஓகேவா அஸ்வின் சனியில் தான் பிறந்திருக்காரு நம்ம யூடியூபர் அஸ்வின் அண்ட் இவர் நம்ம மஞ்சு பாய்ஸ் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அவருமே சனியோட அதிபதி தான் கும்பராசி சனியும் சூரியனும் மிகப்பெரிய நெகட்டிவ் அதாவது சூரியன் அன்னைக்கு சனி வந்துட்டு பிரதி பழிக்காதுங்க ஒளி வந்துட்டு வீசாது ஓகேவா இருட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருட்டில் தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க அண்டு நம்ம புல்லட் இருக்கார் இல்லையா போல்ட்டுங்க அவருமே வந்துட்டு கும்பராசியில் தான் இருக்கார் அண்டு நம்ம பள்ளிவால் அதாங்க ஜெய்ஸ்வால் அவரும் சுக்கரன் அதிபதியில் தான் இருக்காரு மிகப்பெரிய லெவலில் பக அந்த டீம்ல ஓகேவா அந்த டீமுக்கு அந்த டீம்ல யாருக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா நம்ம பான் ப்ராக்கு அதான் ரியான் பிராக்கு அண்ட் சிம்ரன் ஆள் தோட்ட பூபதி அந்த சிம்ப்ரனுக்கும் ஆப்டா இருக்குது ஆனால் நாளைக்கு சிம்ரன் விளையாடுவாரா என்பது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குங்க விளையாண்டாருன்னா கொஞ்சம் மேட்ச்சை திருப்புவார் ஓகே சென்னை டீமுக்கும் இதே பிரச்சனை தான் அங்கேயும் அதாவது நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ஒரு அரக்கர்கள் மோதுறாங்கன்னு வைங்களா யாருக்குமே வந்துட்டு நல்லதாகவே அமையலங்க எல்லாமே கெட்டதாக தான் இருக்குது என்ன தொட்டாலும் பீடையாகும் எப்படி கேட்சை மிஸ் பண்ணாங்க ஜிடிக்கு எதிராக எல்லாம் எது தொட்டாலும் பீடியாக தான் முடிஞ்சது அதை விட ராஜமடங்கு பீடியாக இந்த மேட்ச் அமையுமாங்க அந்த டீம் தப்பு பண்ணுவாங்க இவங்களும் தப்பு பண்ணுவாங்க இவங்களும் தப்பு பண்ணுவாங்க அவங்களும் தப்பு பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் அந்த மாதிரி போவோமாம்மாங்க ஓகே அதாவது ருத்ராஜ் கெக்வாட் மிகப் பெரிய பீடாக தான் இருக்கார் சந்தராஷ்டத்தில் வந்துட்டு நம்ம தேஷ் சார் இருக்கார் சுவாதி நட்சத்திரம் அண்ட் நம்ம ஜடேஜாவும் போதாக்குறைக்கு சுவாதி நட்சத்திரம் நாளைக்கு சந்தராஷ்டிரம் இவங்கனால ஒட்டுமொத்த டீமையே பார்த்தீங்கன்னா அந்த கண்டம் சுத்தி சுத்தி அடிக்குமாங்க பூமி எப்படி சுத்தி சுத்துது அந்த மாதிரி சுத்தி சுத்தி அடிக்குமாமா பட் இந்த கண்டத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றது வந்துட்டு டேரல் மிச்சல் அண்ட் இவர் தாங்க சிவம் துபே இவங்க ரெண்டு பேரும் சிம்ம இருக்காங்க பிரிச்சு எடுத்துருவாங்களாமா நாளைக்கு இவங்க கையில தான் மேட்ச் இருக்கு ருத்ராஜும் டீசெண்டான நாக் பண்ணுவாரு தோனியும் பிரதானமா விளையாடுவார் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே பிரடிக்ஷன் என்ன ப்ரோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பான் பிராக் இருக்காரு அவர் வந்துட்டு நாற்பது ரன் எழுதப்பட்டிருக்கு நாற்பது ரன் அவர் அடிச்சிட்டார்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு அந்த டீம் ஜெயிச்சிருவாங்களாமா அவரை நாற்பது ரன்குள்ளே அவுட் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணி டேரெக்டாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்களாமா அதாவது பிளே ஆஃபோட உயிர் மூச்சு ரியான் பரா தான் இருக்கு சிஎஸ்கே கூட ப்ளே ஆஃபோட உயிர் மூச்சு ரியான் பரா கிட்ட தாங்க இருக்குது மஞ்சு பைசை புதைச்சி மண்ணனா சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா உங்களோட கருத்தை விடுங்க நான் வழக்கம் போல் சொல்கிறதாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தில் பிரியம் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது பிள்ளையார்களுக்கு ஒரு தேங்காயை உடச்சிட்டு குளிச்சு சுத்த சுத்தமாக போயிட்டு ஆண்டவனை ப்ரே பண்ணிட்டு வருவேன் நீங்களும் சிஎஸ்கே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வாழ் வாசோவா போட்டி ரெண்டு மாதம் போராட்டத்துக்கு ஒரு விலை மதிப்பு கிடைக்கணும் அந்த விலை மதிப்பு தான் நாளைக்கு வெற்றி ஓகேவா அதனால வேண்டிக்கங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க